ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ரிஃப்கான். ஓகே, இன்றைக்கு நான் ஒரு புது விஷயத்தோடு வந்திருக்கிறேன். புது விஷயம்னு சொன்னால் ஒரு சொல்யூஷனோடு வந்திருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு நிறைய டேட்டா போகும். நீங்கள் போடுற டேட்டாலாம் வந்து நிறைய அதிகமாக போகும். இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், ஓட்டோவாக உங்களுடைய வீடியோக்கள் நீங்கள் நியூஸ் ஃபீட்டில் இப்படி பார்த்துட்டு போகக்குள்ள ஓட்டோவாக உங்களுடைய வீடியோக்கள் ப்ளே ஆகுறது தான் இதனால முக்கியமான காரணம். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இந்த இங்கே வலது பக்கம் மூலையில் பாருங்கள், அந்த மூணு கோடு மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசிக்கு வாங்க. வந்துட்டு இதில் பாருங்கள், செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஃபோனில் இருந்து செய்கிற முறை தான் இது. ஓகே, ஸோ நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால், அப்படியே கீழே வாங்க 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 வந்தீங்கன்னு சொன்னால், மீடியா அண்ட் கண்டெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதாக இருக்கும் பாருங்கள், மீடியா அண்ட் கண்டெக்ட்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஷன்ஸ் இதாக இருக்குது. ஸோ அதில் பாருங்கள், ஆட்டோ ப்ளே அப்படின்னு சொல்லி இந்த ஒன்று ஆட்டோ ப்ளே. ஸோ நான் ஆல்ரெடி நேவ ஆட்டோ ப்ளே வீடியோஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ அது அப்படி எப்படி இருக்கும்னு சொன்னால், இப்படி டிக்காக இருக்கும் அல்லது இப்படி டிக்காக இருக்கும். நீங்கள் நேவ ஆட்டோ ப்ளே வீடியோஸ் இதை டிக் பண்ணி விட்டீங்கன்னா சரி, அவ்வளோதான் கைஸ். ஸோ உங்களோட இனிமேல் உங்களோட வீடியோஸ் நியூஸ் ஃபீட்டில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ப்ளே ஆகாது. அதனால் இதனால் வந்து நீங்கள் டேட்டாவை சர்வ் பண்ணிக்கொள்ளலாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதால. இது ஒன் ஆஃப் அ ரீசன். வேறு என்ன சரி சொல்யூஷன் இருந்தால் கட்டாயம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பாய் பாய்.